ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா குட்டீஸ்? உங்கள் எல்லாருக்குமே கதை கேட்குறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? வாங்க இன்னைக்கு ஜாலியான ஒரு கதை கேட்கலாம் குட்டீஸ். இந்த படத்தை பாருங்களேன். இந்த படத்தில் இருக்க சிறுவனோட பேர் ஆதி. ஆதிக்கு நடனமாட பிடிக்கும். நாய்க்குட்டி வளர்க்கிறான், அதனுடன் விளையாடுவது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். திரைப்படம் பார்ப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவான். எளிதில் கோவப்படுவான். பழங்களை விரும்பி சாப்பிடுவான். தான் போகும் திசையில் நிலாவும் வருவதாக கூறுவான். அதை பார்த்தபடி அங்கும் இங்கும் ஓடுவான். நீங்க கூட நிலாவை பார்த்து விளையாடுவீங்க இல்லையா? இப்ப நான் ஆதியை பத்தி உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? ஆதி கிட்ட இருக்கக்கூடிய திறமை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நடனம் ஆடுவான். அடுத்தது இந்த படத்தை பாருங்களேன். இவ பேரு தமிழினி. தமிழினி எந்த புதிருக்கும் எளிதில் விடை கூறுவாள். மீன்கள் வளர்க்கிறாள். அவை நீந்துவதை பார்த்து மகிழ்வாள். இரவில் நட்சத்திரங்களை எண்ணுவது தமிழினிக்கு மிகவும் பிடிக்கும். புதிர்களை விரும்பி படிப்பாள். தயக்கமின்றி தெளிவாக கதை கூறுவாள். பயப்பட மாட்டாள். முட்டையும் பழமும் அவளுக்கு விருப்பமான உணவு. தமிழினியோட திறமை என்னன்னு தெரியுமா? அருமையா கதை கூறுவாள். அவ ஒரு கதை சொன்னா. என்ன கதை சொன்னான்னு கேப்புமா? அது ஓர் அடர்ந்த காடு. நிறைய மரங்கள் உயர உயரமாக வளர்ந்திருந்தன. பகலிலும் இருட்டாக இருக்கும். அந்த காட்டில் முயலும் மானும் நெடுநாள் நண்பர்களாக இருந்தன. மான் பார்ப்பதற்கு கொழு கொழு என்று இருந்ததால் எப்படியாவது அதை வேட்டையாடி விட வேண்டும் என்ற எண்ணம் அங்குள்ள நரிக்கு தோன்றியது. ஒரு நாள் மான் தனியாக இருப்பதை நரி பார்த்து விட்டது. மான் பயந்து ஓட பார்த்தது. நண்பா, உன் நண்பன் முயலுக்கு ஆபத்து என்றது நரி. அப்படியா, முயலுக்கு என்ன ஆனது? என்னை உடனே முயலிடம் அழைத்து செல் என்றது மான். வா, உன்னை அழைத்து செல்கிறேன் என்று கூறி வேகமாக நடக்க தொடங்கியது நரி. மானும் பின்தொடர்ந்தது. இருவரும் தொலைவில் வேகமாக சென்று கொண்டிருப்பதை முயல் பார்த்து விட்டது. நரியுடன் மான் பதட்டமாக எங்கே செல்கிறது? நரியால் மானுக்கு ஆபத்து நேரப்போகிறது என்ற பயம் முயலுக்கு வந்தது. அதனால் வேகமாக ஓடியது. முயல் தூரத்தில் வருவதை பார்த்துவிட்ட நரி முயலை மான் பார்த்து விடாத வண்ணம் பிச்சு கொடுத்தவாறே வேகத்தை அதிகரித்தது. இன்னும் வேகமாக ஓடி வந்த முயல் எப்படியோ மானின் அருகே வந்துவிட்டது. மான் நண்பா, எங்கே செல்கிறாய் என்று கேட்டது. மான் முயலை பார்த்தவுடன், அட, நம் நண்பன் இங்கே இருக்கிறானே, அவனுக்கு எதுவும் ஆபத்தில்லை போலிருக்கிறதே என்று சிந்தித்தது. சட்டென்று அதற்கு நரியின் திட்டம் புரிந்துவிட்டது. மானும் முயலும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டன. ஒரே நேரத்தில் இரண்டும் இருவேறு திசைகளில் வேகமாக ஓடத் தொடங்கின. நரி மானை பிடிப்பதா முயலை பிடிப்பதா என்ற குழப்பத்தில் இரண்டையும் கோட்டை விட்டது. முயலும் மானும் ஓடி தப்பித்தன. தம் நட்பின் உயர்வினை எண்ணி மகிழ்ந்தன. என்ன தமிழினி சொன்ன கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? நாம அடுத்த வீடியோல மற்ற பாடங்களை பார்க்கலாம். பை குட்டீஸ்.